டாக்டர் நடராஜனுங்க குழம்புல கடந்த 45 நாடுகள் ஆங்கில மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம். இடையில சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், மற்ற இயற்கை மருத்துவம்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து உண்ணா நோன்பு, அதாவது உபவாசம்னு சொல்லுவாங்க. உபவாசம்னா உணவு இல்லாமல் நம்ம இயற்கை மூலிகை சாறுகள், பழச்சாறுகள், வெறும் பச்சை தண்ணி மட்டும் சாப்பிட்டு உண்ணாமல் இருக்கிறது. இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு இருக்கலாம், ரெண்டு நாளைக்கு இருக்கலாம், மூணு நாளைக்கு இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம். நம்ம நோயினுடைய தன்மையை பொறுத்து, நம்ம உடல் வலிமையை பொறுத்து, நம்ம மன ஆற்றலை பொறுத்து நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் அவ்வளோ நாளைக்கு இருக்கலாம். இது இருக்கிற போது என்ன பலன், இதனால் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து உடம்பையும் மனசையும் தயார் பண்ணிக்கணுங்க. நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுனா இன்றைக்கி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து உணவெல்லாம் இந்த சமைச்ச உணவை தவிர்த்துட்டு இயற்கையான பழங்கள், பச்சை காய்கறிகள் அல்லது பல சாறுகள், இளநீர் இது மாதிரி சாப்பிட்டுருந்தோம்னா உடம்பு தயாராகிடும். திடீர் நோய் உண்ணாவிரதம் இருக்கிற போது மனசு இது கஷ்டமாக இருக்கும், உடம்பு ரொம்ப அசரிக்காக இருக்கும். அதனால் வந்து முதல் நாளே நம்ம உடம்பு தயார் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் வந்து நம்ம எளிமையாக இருக்கும். ரெண்டாவது நாள் வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இதில் வந்து பல வகைகள் இருக்குது. உண்ணாவிரதத்தில் வெறும் தண்ணியை மட்டும் அருந்திக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறது, அதாவது இது உபவாசம் இருக்கிறது, அப்புறம் வெறும் பழச்சாறுகள் மட்டும் அருந்திக்கிட்டு உபவாசம் இருக்கிறது, அப்புறம் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறது, நிறையா ரகம் இருக்குது. இப்போ இதில் வந்து தண்ணி மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தண்ணி மட்டும் வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு உடம்புல இருக்க கழிவுலாம் நிறையா வெளியேறிடும். அதாவது நம்ம இதுக்கு வந்து எல்லா உறுப்புகளுக்குமே ஓய்வு கொடுக்கலாம். இதையுமே ஒரு விட்டு விட்டு துடிக்குதுங்க, அதை துடிக்கிற போது ஓய்வு எடுத்துக்குது. ரத்தம் வந்து உள்ள கொலை பண்ணுற போது டேஸ் வலிக்குதுல ஓய்வு எடுத்துக்குது. ஆனால் மற்ற உறுப்புகளுக்கெலாம் ஓய்வு கொடுக்குறோம். தூங்குற போது மனசு மற்றதெல்லாம் ஏற்படுது. நுரையீரலும் நம்ம இது மட்டும் ரத்த ஓட்டம், இருதயம், அப்போ நம்ம இது குடல், அதாவது இறப்பையில் வந்து அது ஓய்வே கிடையாது. பொழுதுக்கும் நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம், நாலு வேலை சாப்பிட்றோம், அஞ்சு வேலை சாப்பிட்றோம், நொறுக்கு தீங்கி தீங்க கண்டாதான் தின்னுட்டே இருக்கு, உள்ள போட்டே இருக்குது, அத்தனையே ஜீரம் வைட்டு சகிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம பூமி தாய்மார் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பொறுமையோட வலி ஒரு எல்லைக்கு மேலே போகிறபோது அது நமக்கு மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருது, தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருது. வயிற்று வலி, குடல் புண்ணு, அப்புறம் புற்றுநோய் இது மாதிரி நிறையா வியாதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு எடுக்கிறது வந்து உண்ணாவிரதம் தான், அந்த உபவாசம் இருக்கிறது தான் ஓய்வு. அப்போ வந்து நம்ம இந்த ஓய்வு இதில் வந்து வெறும் இதையும் மட்டும் சாப்பிட்ருக்கலாங்க, தண்ணியை மட்டும் சாப்பிட்ருக்கலாம், அப்புறம் இதையும் மட்டும் சாப்பிட்லாம், வெறும் பழச்சாறு மட்டும் சாப்பிட்டோம் அப்படியும் இருக்கலாம். ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு வாரமே நம்ம உடம்பு வியாதி பொறுத்து இருக்கலாம், அப்புறம் தாங்கிக்கிற சக்தி பொறுத்து நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் செய்கிற போது காலையிலையும் ஞாயிறோம் ஒரு மூலிகை சாறு, அதாவது அரும்புள் சாறு, அப்புறம் இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளு இலைச்சாறு, இது மாதிரி பச்சை இலையை வந்து நம்ம அரைச்சி அது சாறு எடுத்து குடிக்கணும். காலையில் ஒரு வயிற்று குடிச்சிட்டோம்னா அது இன்னும் உடம்புக்கு நல்லாயிருக்கும், உடம்பு வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும். இது ஒரு வகைங்க. இதை வந்து நம்ம இதில் வந்து நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் வந்து ஆகாயத்தை பயன்படுத்துகிறோம். ஆகாயங்கிறது வந்து நம்ம உணவில் வந்து நம்ம குடலில் வந்து எந்த நேரம் உணவும் தண்ணி மற்ற எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்குது. அது உடம்பு இதெல்லாம் மற்ற குடல் இருக்கிறதெல்லாம் வெளியேற்றிடுறோம். உணவெல்லாம் வெளியேற்றுற போது உள்ளே வந்து ஒரு வெற்றிடம் உண்டாகுதுங்க. வெற்றிடம் உண்டாகாத ஸ்பேஸ், அதாவது அந்த ஆகாயம் வந்து வந்துடுது. இந்த ஆகாயத்தை வந்து பயன்படுத்துறது தான் உபவாசம். உபவாசத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி இருக்குதுங்க, லங்கடம் பரம ஔஷதம். லங்கடம் அப்படின்னா உபவாசம், உண்ணா நோன்பு. உண்ணா நோன்பு இருக்கிற போது உண்ணா நோன்பு தான் மருந்துலேயே சிறந்த மருந்து, பரம ஔஷதமும் மருந்துக்கெல்லாம் சிறந்த மருந்து அப்படின்னு அர்த்தம். அதை உண்ணாமல் இருக்கிற போது எல்லா வேதி குணப்படுத்துது அப்படிங்கிறது அதனுடைய கருத்துங்க. அதனால் வந்து இந்த உபவாசத்தினால என்னென்ன வேதி குறையும்னா, முதல்ல உடல் எடை குறையும், அப்புறம் வயிற்று குளறெல்லாம் குறையும், உங்களோட குடல் புண்ணு மற்றெல்லாம் இருக்கிறது எல்லாம் ஆரிக்கும், அப்புறம் சிறுநீரக குளறு, அப்புறம் அஜீரண கோளாறுகள், அப்புறம் மலச்சிக்கல், அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு இது மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த கழுத்து வலி, அப்புறம் சர்க்கரை வியாதி, இருதய வியாதிகள், சிறுநீரக கோளாறுகள், சிறுநீரகத்தில் வந்து உங்களுக்கு சிறுநீரக செயலிப்பு அதெல்லாம் இதுன்ற போது இதை பயன்படுத்துகிற போது அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை பொழுது குறையிறதுனால அதெல்லாம் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளுது. அப்போ புதுப்பிச்சு கொள்கிற போது வந்து வியாதிகள் தானே நீங்க ஆரம்பிக்குது. இது உண்ணாவிரதம் இருக்கிற போது கண்டிப்பாக இனிமே எடுத்துக்கணும். காலையில் அதாவது அஹிம்சை அனிமான்ட்டு சாத்விக அனிமா, இயற்கை அனிமாவில் வந்து நம்ம தண்ணியை வந்து ஒரு கோப்பையில் ஊற்றி அதை ஆசனையில் உள்ள ஒரு 200 மில்லி 300 மில்லி உள்ள செலுத்திட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அது உள்ளே ஊறிக்கப்படுத்திருந்தோம்னா அப்புறம் எடுத்து வெளியே போனால் கொஞ்சம் நஞ்சம் மலாங்கள் கழிவுகள் இருந்தாலும் அதெல்லாம் வெளியேறிடும். மூலாதாரமாக இது சூடு குறைஞ்சிக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதையும் பயன்படுத்திக்கலாம். உண்ணாவிரதம் போது நம்ம முதுநெல் குளியில் அதையும் பயன்படுத்திக்கலாம். இது மாதிரிலாம் செய்கிற போது வந்து நம்ம உடம்பு வந்து முழு ஆரோக்கியம் அடையுது. அதனால் இந்த உடம்புக்கு இந்த இது மற்ற இதுக்கெல்லாம் வயிற்றுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்குறதுக்கு வந்து இந்த உபவாசம் வந்து ரொம்ப பயன்படுதுங்க.
இதை வந்து எல்லாருமே கடைபிடிக்கலாம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும், சிறியர் முதல் பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க எல்லாத்துக்குமே இதை கடைபிடிச்சாங்கன்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், அப்புறம் மனசு சந்தோஷமாக இருக்கும். அதில் நீ எல்லோரும் இதை கடைபிடிச்சு மகிழ்ச்சியோட ஆரோக்கியத்தையும் வாழ வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.